Hello guys, in this video, we will talk about Naruto series. One top 8 interesting facts about this video. So, if you tell the facts, you will already know the facts. If you skip the video, full up, you will use it. So, video, you will channel, subscribe to our subscribe to subscribe to like it. So, friends, video. நம்ம Naruto சீரிஸ்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாப் 8 ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபேக்ட் நம்பர் 8 நம்ம Nine Tails ஓட செகண்ட் செஞ்சுரிக்கு தான் நம்ம குஷினா அப்படிங்கற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம குஷினாவை Nine Tails ஓட செஞ்சுரிக்கு ஆக்குறதுக்காகவே எடி வில்லேஜ்ல இருந்து லீஃப் வில்லேஜுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம குஷினா தான் Nine Tails ஓட செஞ்சுரிக்கு அப்படிங்கறது லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதாவது மெயினான ஒரு சில ஆளுகள தவிர. சோ அதுக்கான காரணமே அது ஒரு டாப் சீக்ரெட்டான விஷயம். அது மட்டும் இல்ல நம்ம நருட்டோன்காரா இவங்க செஞ்சுரிக்கு அப்படினு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி நம்ம குஷினாவும் கஷ்டப்பட வேண்டியது. ஆனா வில்லேஜோட பாதுகாப்புக்காக அது ஒரு டாப் சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 7 நம்ம Naruto சீரிஸ்லயே நம்ம டொபிராமா கடத்த தான் வந்த எல்லா ஹோகாகேஸுமே அகாடமில பாஸ் பண்ணி Chunin, Jonin இல்ல ஆன்போ மெம்பர்ஸா இருந்துட்டு தான் ஒரு ஹோகாகேவா மாறி இருப்பாங்க. ஆனா நம்ம Naruto சுமாக்கி மட்டும் தான் டைரக்ட்டா கெனின்ல இருந்து Chunin, Jonin இத எதையுமே அட்டெண்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா ஹோகாகே போஸ்டிங்ல போய் உட்கார்ந்திருப்பான். சோ இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க இல்ல bro நம்ம Kakashi Narutoவை Joninனா ப்ரோமோட் பண்ணிருப்பாரே அப்படினு. ஆமா நம்ம Kakashi Narutoவை ஒரு Joninனா ப்ரோமோட் பண்ணிருப்பாரு தான். பட் அவன் 4th கிரேட் நிஞ்சா வார்லயே எல்லா ஹோகாயிஸுமே சர்பாஸ் பண்ணி அந்த 4th கிரேட் நிஞ்சா வார்லயே நம்பர் 1 பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்து அந்த வாரார்க்கவே வழி நடத்திட்டு போனது அப்படினா அது நம்ம Naruto Uzumaki மட்டும் தான். சோ அப்படி பார்த்தா நம்ம Naruto வாரார்க்கப்பவே ஒரு ஹோகாயேவா மாறி இருப்பான். பட் அவனுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படிங்கறதனால தான் Kakashi கிட்டதா ஹோகாயேவா மாத்தி இருப்பாங்க. சோ ஃபேக்ட் நம்பர் 6 நம்ம Naruto சீரியஸை கிரியேட் பண்ண நம்ம கிஷிமோட்டோக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்த ஒரு கேரக்டர் அப்படினா அது நம்ம Sasuke Uchiha தான் இருக்கும். ஏன்னா நம்ம Sasuke ஓட டிராயிங் பண்ணும்போது தான் நம்ம கிஷிமோட்டோ படாத பாடுபட்டிருக்காரு. இருக்கிறதுலயே ரொம்பவே கஷ்டமா இருந்த ஒண்ணு தான் நம்ம Sasuke வரையிறது. ஆனா நம்ம கிஷிமோட்டோக்கு வரையிறதுக்கு பிடிச்ச ஒரு ஆளும் நம்ம Sasuke தான். நெக்ஸ்ட் Naruto சீரிஸ்லயே நம்ம Sasuke டோட்டலா வெறும் 16 மிஷன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். சோ அதுக்கான காரணமே அவன் லீஃப் வில்லேஜை விட்டு ஒரோச்சிமாரோ கூட போய் இருப்பான். அது ஒரு ரோக் நிஞ்சாவா. சோ அதனால தான் அவனால வெறும் 16 மிஷன்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஆனா அதுவே நம்ம Naruto 861 மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிருப்பான். சோ நம்ம Sasuke கூட இருந்தா நம்ம Sasuke எத்தனை மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்ல நம்ம Sasuke Jiraiya sensei கூட பேசி இருக்கவே மாட்டா Naruto Shippudenல. சோ நீங்க என்னதான் 720 எபிசோட ரீவாட்ச் பண்ணி பார்த்தாலும் கூட நம்ம Sasuke and Jiraiya எந்த ஒரு இடத்துலயுமே பேசி இருக்க மாட்டாங்க. அதாவது Naruto Shippudenல. சோ இவங்க Borutoல ஆனா பேசி இருப்பாங்க. பட் அதை இங்க கணக்குல சேர்க்க முடியாது. ஃபேக்ட் நம்பர் 5 நம்ம Uchiha clan மெம்பர்ஸோட ஸ்பெஷலான அபிலிட்டில ஒன்னு தான் இந்த MS. ஆனா அப்படியாப்பட்ட MS Uchiha clan மெம்பர்ஸால அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதாவது நம்ம Itachi Uchihaவால ஒரு நாளைக்கு 3 தடவை தான் அமதராசு யூஸ் பண்ண முடியும். சோ அதுதான் அவனோட லிமிட்டும் கூட. சோ அதே மாதிரி தான் நம்ம Sasukeக்கும். பட் அவன் அதிகமா யூஸ் பண்ணனால அவனோட கண்ணே பிளைண்ட் ஆகுற ஒரு ஸ்டேஜுக்கு போய் இருக்கும். ஆனா அதுவே நீங்க Obito சைடு வந்தீங்க அப்படினா அவன் காமுகிய கண்டமேனிக்கு யூஸ் பண்ணுவான். அவனுக்கு அது ஒரு லிமிட்டே இல்ல. சோ நீங்க Uchiha clan மெம்பர்ஸ்ல யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. அவங்கள யாராலயுமே Obito அளவுக்கு MS யூஸ் பண்ண முடியாது. சோ இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லலாம் அவன்ட அஷிராமா செல்ஸ் இருக்கறனால தான் அவனால MS ஒரு ஹேக்கர் மாதிரி யூஸ் பண்ண முடியுது அப்படினு சொல்லலாம். சோ அதனதான் ஒரு வாஸ்தவமான பேச்சாவே இருந்தாலும் நம்ம மதராவும் அஷிராமா செல்ஸ் யூஸ் பண்றாரு. அத நம்ம மறந்துட கூடாது. அதே மாதிரி நம்ம Sasukeவும் அவங்க அண்ணனோட ஐயா பொசஸ் பண்ணி தான் இட்டர்னல் மங்கி க்யோஷிரிங்கனாவே மாத்தி இருப்பான். சோ அப்படி பார்த்தா யாருமே ஒழுங்கு கிடையாது. எல்லாருமே கணக்கு தான். தேவையில்லாம ஒருத்தர் கூட இன்னொருத்தரை வச்சு கம்பேர் பண்ண வேணாம். எல்லாருமே பெஸ்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம Naruto சீரிஸ்ல நம்ம Obitoவோட அப்பா அம்மா யாரு அப்படினு சொல்லி எந்த ஒரு இடத்துலயுமே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல போனா நம்ம Obitoக்கு அப்பா அம்மாவே இல்ல அப்படினா சொல்லி ஆகணும். அதாவது அவன் பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம தான் அவன் வளர்ந்துருப்பான். நம்ம Obitoவோட ஃபேமிலி மெம்பரா காமிச்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது அவனோட கிராண்ட்மா தான். அதுவும் கதையில ஒரு லாஜிக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள காமிச்சிருப்பாங்க. இல்லனா அதையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 4 நம்ம Naruto சீரிஸ்ல ஒன் ஆஃப் த டேஞ்சரஸான Jutsu தான் இந்த 8th Nergate. அப்படியாப்பட்ட 8th Nergate-ஐ கிரியேட் பண்ணதே நம்ம Might Guy-ஓட அப்பாவான Might Guy தான். சோ அப்படியாப்பட்ட நம்ம Might Guy-க்கு இந்த 8th Nergate-ஐ டெவலப் பண்ணி மாஸ்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு மொத்தம் 20 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படினா நம்ம Might Guy ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த 8th inner டெக்னிக்லயே ஃபோக்கஸ் பண்ணனால அவரால Chunin இது எதுமே ஆயிருக்க முடியாது. சோ அவர் கடைசி வரைக்கும் ஒரு கெனினா தான் இருந்திருப்பாரு. அவரோட பையன் ஒரு Chunin ஆகும்போது கூட அவர் அப்பையுமே கெனினா தான் இருந்திருப்பாரு. சோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமே. ஆனா இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா 7 ninja swordsmen கூட நின்னு ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம அதுல இருந்த ஒரு 3-4 வேத போட்டு தள்ளி இருப்பாரு நம்ம Might Guy. அதோ அவரோட 8th கேட் ஓபன் பண்ணி ஆனா என்னதான் நம்ம Might Guy இந்த 8th inner கேட்டவே ஓபன் பண்ணி ஃபைட் பண்ணியிருந்தாலும் கூட அவர் 8th கேட் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன் சொல்ல போனா யாருமே அதை நம்பல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஆமாங்க, நம்ம மைண்டை 8th இன்னர் கேட் ஓபன் பண்ணி ஃபைட் பண்ணது அப்படிங்கிறது யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. அது ஒரு ரூமரா தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா நம்ம மைண்ட் கா எப்ப 8th இன்னர் கேட் ஓபன் பண்ணாரோ அடுத்த செகண்டே அது ஒரு டேஞ்சரான ஜுட்சுன்னு அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த ஜுட்சுவை எவனுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சாரி கைஸ், வாய்ஸ் ரொம்பவே மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, பூக்கடப்பு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம இந்திரா நசுராவோட வம்சாவளியில் வந்தவங்க தான் நம்ம அஷிராமா அண்ட் மதரா. ஏன் சொல்ல போனால் நம்ம இந்திரா நசுராக்கு அப்புறம் தான் இந்த நிஞ்சா வேல்டே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட நிஞ்சா வேல்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹாகரோமோக்கு இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படிங்கிற ஒன்று தெரிய வந்திருக்கும். அது எப்படின்னா நம்ம ஹாகரோமோட மாஸ்டரான நம்ம கமமாரு தான் ஹாகரோம கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை பத்தி. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிஞ்சா வேல்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கு. பட் அது யாரு அப்படிங்கிறது தான் யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. ஏன் சொல்ல போனா நம்ம எல்டர் ஸ்டேஜுக்கே தெரியாது. பட் ஒரு ப்ளூ ஐயோட இருக்கிற பையன் தான் இந்த வேல்டவே மாற்ற போறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனாலதான் நம்ம ஜிராய கிட்ட இந்த பொறுப்பை படைக்கும் போது அப்போதைக்கு நம்ம ஜிராயோட ஸ்டூடெண்டா இருந்தது அப்படின்னா அது நம்ம மினாட்டோ தான். ஸோ நம்ம மினாட்டோட ஐயோ ப்ளூ ஐ தான். ஸோ அதனாலதான் நம்ம ஜிராயா மினாட்டோ தான் சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. பட் மினாட்டோ இறந்ததுக்கு அப்புறமா சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை தேடி போயிருப்பாரு நம்ம ஜிராயா. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா, சாவியை கையிலேயே வச்சுக்கிட்டு லாக் ஓபன் பண்ண சாவியை தேடிக்கிட்டு இருந்திருப்பாரு நம்ம ஜிராயா, அதாவது இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை. ஸோ இதெல்லாம் நம்ம ஜிராயா சென்சேவே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படிங்கிற விஷயம் நம்ம நருட்டோக்கே தெரியாது. அவன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படிங்கிற விஷயம் நம்ம ஜிராயாக்கும் தெரியாது. ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் சாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன் செத்ததுக்கு அப்புறமா கூட அவனுக்கு இதை விட மோசமான சாவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவன் இறந்து போனதே இவங்களுக்காக தான் அப்படின்னு. அண்ட் அவன் அவ்வளோ ஹேட்டட்ஸையுமே சம்பாதிக்கிறதுக்காக ஒரே ஒரு காரணமே அவனோட வில்லேஜ் அண்ட் வில்லேஜ் மக்களுக்காக மட்டும்தான். ஆனா என்னதான் அவனோட வில்லேஜுக்காக அவனோட குடும்பத்தையே கில் பண்ணி கூட எல்லாருமே அவனை ஒரு கொலைகாரனா தான் பார்த்தாங்க. ஏன் அவன் யாருக்காக இதெல்லாமே பண்ணானோ அவனே இவனை கொல்ல துடிக்கும் போது வெறும் ஒரு சிரிப்பால மன்னிப்பு கேட்டு மரணம் அடைஞ்ச ஒரு ஆள் தான் என் தலைவன் இட்டாச்சி உச்சிஹா. ஸோ இது என்னதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நருட்டோ சீரியஸ்ல இருக்கிற யாருக்குமே இது தெரியாது, அதாவது ஒரு சில முக்கியமான ஆளுகளை தவிர. ஸோ அதுக்கான காரணமே நம்ம இட்டாச்சி தான். ஏன்னா நம்ம இட்டாச்சி தான் நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் பண்ண தேவை நீங்க யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஏகப்பட்ட நல்லது பண்ணி உனக்கு இருக்கும் போது கூட பரவாயில்ல நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றான் பாத்தீங்களா. ஸோ அந்த மனசு தாங்க எல்லாமே. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நம்ம இட்டாச்சியை தி பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம நருட்டோ சீரியஸ்ல என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவாச்சும் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். இல்லைன்னா கெஸ் பண்ணி கூட நம்மளால எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் நருட்டோ சுமாக்கியோட பேட்டில் சைடு வந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான் எப்படி பண்ண போறான் அப்படிங்கிறது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சாபுசா கூட ஃபைட் பண்ணும் போது ஒரு நிஞ்சா டூல் மாதிரியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நம்ம சாபுசாவை மேலே விட்டது. நெக்ஸ்ட் நருட்டோ விசஸ் நெஜி ஃபைட்ல நம்ம நருட்டோ டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெஜி அலட்சியமா நிற்கும் போது தரையில இருந்து பறந்து வந்து ஒன் ஷாட்ல நெஜியை நாக் அவுட் பண்ணது. ஸோ அதை விட பெரிய விஷயமே பெயின் விசஸ் நருட்டோ ஃபைட்ல அன்லிமிட்டடான ஐக்கியூ யூஸ் பண்ணி நம்ம பெயினவே டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம பெயினோட ஸ்பாட்டாவே கண்டுபிடிச்சது. ஸோ அதுக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா ஃபோர் டைலோட வாயில சிக்கி வெளியிலேயே வர முடியாத நிலைமையில இருக்கும் போது மல்டி ஷாடோ க்ளோனை கிரியேட் பண்ணி வெளியில வந்தது. ஸோ இப்போ சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற 2 சம்பவத்தை செஞ்சு விட்டுருப்பா. அதுதான் நம்ம நருட்டோ சீரியஸோட காடான நம்ம காகியா மூஞ்சியை பஞ்சராக்குனது. ஸோ அந்த ஒரு டைமிங்ல நம்ம காகியா அவளோட ஃபுல் பவர்ல இருந்திருப்பா, யாராலையுமே காகியாவை தொடக்கூட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம நருட்டோ அவனோட ஃபேவரட் ஜுட்சுவான சீக்ரெட் ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம காகியா மூஞ்சிலே ஒரு ரோடு போட்டிருப்பா, யாருமே எதிர்பார்க்காத விதமா. ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்ஸை ஷாடோ க்ளோனுக்கு மாற்றி வச்சு நம்ம காகியாவுக்கு ஒரு பல்பு கொடுப்பான் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ என்னதான் எங்காலும் ஒரு வீணா போன வெண்ணையா இருந்தாலும் புளி புழுக்க சைஸ்ல மூளையா இருந்தாலும் கூட பேட்டில் ஐக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது எங்கால யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அப்படி பிறந்தே வந்தாலும் அவனை ஈஸியா புதைச்சிட்டு போயிடுவான் நம்ம நருட்டோ. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் 1-2 விஷயங்களா மிஸ் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் 1-2 விஷயங்களா தப்பா கூட சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அதை திருத்தி நான் போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ போறதுக்கு ஏன்டா இவ்வளோ லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவனோ சேவன வச்சுட்டான், எவன் வச்சான் தான் தெரியல. ஏன்னா ஒரே ஃபீவராகவே இருக்கு. ஏன்னா காலையில காய்ச்சல் அடிக்குது, மதியானம் மண்டை வலிக்குது, சாயந்தரம் சளி பிடிக்குது, என்ன கதனே தெரியல. ஸோ இனிமே உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோ போடணும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஹேட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணி போட ட்ரை பண்றேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரெகுலரா வீடியோ போடணும் அப்படின்னா என்னோட ஃபோன் சரியில்லை, கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஃபோன். நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் என்ன ஒரு லேப்பே வாங்கிடலாம். என்னதான் காட்டு கத்து கத்துனாலும் காரியமாகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பரவாயில்ல, உங்க லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை கைஸ்.